أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. அன்புள்ள சௌரலே சௌதரிகளே, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். அந்த வகையில் இந்த அமர்வில் நாங்கள் அல்லாஹ்வோட மிக முக்கிய திருநாமங்கள் ஒன்றான அல் அதீம் என்ற அந்த திருநாமத்தை பார்க்க இருக்கிறோம். அல் அதீம் என்ற அந்த திருநாமத்தோடு நீங்கள் மிகவும் பரிச்சயம் உள்ளவங்களாக இருக்கக்கூடுமென்னு நினைக்கிறேன். நாங்கள் ருக்குவில் நாங்கள் ஓதுவோம் இல்லையா, சுபஹான ரப்பியல் அதீம் என்று ஓதுவோம். அதீம் என்றால் என்னென்றால் மகத்தான, அதமா என்றால் மகத்துவம். இது மனிதர்களுக்கு, அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பேரரசர்கள் என்ற நிலையில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லப்படுற வார்த்தைகள் தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு பெருசாக பொருள் ஒன்று இல்லை இல்லையா. அது நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் சொன்னதுக்கு அவர் அப்படி மகத்துவமிக்க ஒருத்தர் இல்லை. அதாவது யாருடைய தேவையும் இல்லாமல் அவர் அவருடைய அதிகாரம் இந்த உலகத்திலே செல்லுபடியாகக்கூடிய நிலையில், அதாவது ஃபார் எவர் அப்படி ஒரு நிலையில் உள்ளவராக மனுஷர் யாரும் இருக்கிறது இல்லை. அவருடைய தூக்கம் தால அவருடைய கண்ட்ரோல் தடைப்படுத்தப்படுது. அவருடைய மறதி, அவருடைய வேறு விஷயங்கள், அவருடைய மரணம் அல்லது அவருடைய வயசு போகிற ஒரு நிலைமை, இப்படியான பல காரணங்களால் ஒருத்தருடைய கண்ட்ரோல், ஒருத்தருடைய மகத்துவம் கேள்விக்கு இடமாக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு மனுஷனுடைய அதாவது சக்தியும் ஆளுமையும் மிகவும் வரையறுக்கப்பட்டது, பல வழிகளால் அது வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் அல்லாஹு தாலாடைய அல்லாஹு தாலா மகத்துவம் என்ற அந்த நிலையை அடைகிறான் என்னென்றால், அது அவன் தான் இந்த 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 பிரபஞ்சத்தை படைச்சவன், அவனை இந்த பிரபஞ்சத்தை ஆள்றான், அவன் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது. எனவே அவன் மிக மகத்துவம் பெற்றவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா பல இடங்களில் இந்த வார்த்தையை சொல்கிறான். அந்த நாங்கள் வந்து ஆயத்துல் குர்சியில் கடைசியில் வரும் இல்லையா, வஹுவல் அலியுல் அதீம், நிச்சயமாக அவன்தான் மிக உயர்ந்தவனும் மகத்தானவனுமாக இருக்கின்றான் என்று. அதே மாதிரி சூரத்துல் வாக்கியாலேயும் வருவது ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், உன் மகத்தான உனது இறைவனின் பெயரை நீ துதி செய்வீராக, தூய்மைப்படுத்துவீராக என்று வருவது. நாங்கள் வந்து இதில் குரானில் வர்றது தான், நாங்கள் காலை மாலை அவுராதுகளை ஏழு முறை நாங்கள் ஓதிக்கொள்ளணும் என்று சல்லாஹு சிலமோட ஹதீஸ் வருவது. ஹஸ்பி அல்லாஹு ல இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல் துவஹு ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு ல இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவங்க யாரும் இல்லை, அவனே எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து, அவனிடமே நான் எனது விவகாரங்களை பொறுப்பு சாட்டுகின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவனோ மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கிறான் என்று. அப்போ இங்கே வர்ற விஷயம் வந்து அதீம்ன்றது வந்து அந்த அர்ஷை ஒரு மகத்தான ஒரு இடமாக சொல்லப்பட்ட நிலையில் மகத்தான அர்ஷின் ரப்பாக இருக்கிறான் என்று, அவனிடமே எனது விவகாரங்களை நான் தவக்குள் வைக்கிறேன், நான் பொறுப்பு சாட்டுகின்றேன் என்று இந்த சூரத்து தௌபால 129 வசனம் வருவது. எனவே அல்லாஹு தாலா மகத்துவமிக்கவன், அவன் மாட்சிமை பொருந்தியவன், ஆட்சி அதிகாரத்துக்குரியவன், அவன் சாதாரணமானவன் அல்ல என்றது தான் அந்த அதமா, அந்த பெரிய தன்மை, அந்த மகத்துவம் என்ற அந்த விஷயம் நாங்கள் விளையும் கொள்ளணும். அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் சொல்கிற ஹதீஸ் ஒன்று எங்களுக்கு எப்போவுமே நினைவில் இருக்க வேண்டிய விஷயம். அல் கிபிரியா உரிதாயி வல் அதமத்து இசாரி ஃபமன் நஸஅனி வாஹிதன் மின்ஹும கதஃப்துஹு ஃபினார், அபு தாவூத். அதாவது
பெருமை என்பது எனது மேலாடை, வல் அதமத்து இசாரி அதீம் என்றதுலேருந்து தான் வருவது. அல் அதமத்து இசாரி அதாவது மகத்துவம் என்பது எனது கீழாடை, ஃபமன் நஸஅனி வாஹித மின்ஹுமா அவற்றில் எதையேனும் என்னிடமிருந்து யாரேனும் பறித்து கொள்ள முயற்சித்தால் ஃபக்கதஃப்து ஹுஃபின்னார் நான் அவனை நரகத்தில் எரிந்து விடுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எனவே மகத்துவம் பெரிய தன்மை என்றது அல்லாஹ்வுக்குரியது. எனவே அடியாருக்குரிய விஷயம் என்றால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவன் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழும்போது சுப்ஹான ரப்பியல் அதீம் மகத்தான எனது இறைவன் மிகவும் தூய்மையானவன், அவனுக்கு மனித பலவீனங்கள் எதுவுமே கிடையாது, அவன் மிகவும் உயர்ந்தவன் தூய்மையானவன் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல தடவைகள் நாங்கள் ருக்குல வச்சு சொல்கிறோமாக இருந்தால் ஒரு மனுஷனுக்குரிய அந்தஸ்து என்னான்னா பணிவு, அவன் அல்லாவுக்கு முன்னால் மிகவும் தாழ்ந்து நிற்கிறது, அவனிடமே அல்லாவிடமிருந்தே எல்லாவற்றையும் எதிர்பார்க்கறது என்ற விஷயந்தான் மனுஷனுக்குரிய விஷயம். இது இல்லாமல் அவர் அல்லாவை விசுவாசம் கொண்ட ஒரு மனுஷன் வந்து இவ்வாறு அவருக்கு பெருமை பிடிச்சி அலைய இயலாது, அவருக்கு மகத்துவத்தை தேடி மகத்துவத்தை எதிர்பார்த்து எதுவும் செஞ்சிடக்கூடாது. யாரும் அவருக்கு அவரை மகிமைப்படுத்தையில் மகத்துவப்படுத்தையில் என்றதுக்காக அவர் கோபப்பட்டுட இயலாது. அப்படியாக கோபப்படுற ஒருத்தராக இருந்தால் அவர்கிட்ட ஏதோ சம்திங் கிரேட்னஸ் ஒன்று இருக்குது என்று அவர் தனக்கு தன்னையே அவர் பிள்ளையாக விளங்கி கொள்கிறார்ன்ற அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க இந்த கருத்தில் பல்வேறு அமைப்பில் அந்த ஹதீஸில் வருவது, மன் தவாதா ரஃபாஹுல்லாஹ் யார் பணிஞ்சு போவாரோ ஹம்பிளாக இருப்பாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான், ஒமன் தக்கப்பர வதாஹுல்லாஹ் யார் பெருமை அடிப்பாரோ அவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் மேலும் எல்லாம் வேணுமென்று எதிர்பார்த்து நடந்து கொள்வாரோ அவரை அல்லாஹ் கீழே போட்டுடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். எனவே இந்த அதீமை நாங்கள் படிக்கிறதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயந்தான் என்றால் அதீமன்றது இந்த பிரபஞ்சத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த விஷயம், மனுஷனுக்கு சொந்தமான விஷயம் எல்லாம் வந்து அவனுக்கு பணிவும் இறங்கி போகிறதும் என்றது தான் அவனோட சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் என்றதை நாங்கள் மிகவுமே நல்ல முறையில் விளங்கிக்கொள்ளும். எனக்கு உண்மையில் மிக பிடிச்சமான ஆரம்ப கால சின்ன வயசுலேயே நான் பாடமாக்கி கொண்ட ஒரு அல்லாவை புகழ்கிற ஒரு வசனம் உண்டு. இதுவரைக்கும் நான் அதனை ஓதி வர்றது தான் என்னென்றால், சுபஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிபிரியா இவல் அதமா, அதாவது மகத்துவம் பெருமை மாட்சிமை ஆட்சி அதிகாரம் இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவன் அந்த அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன் என்ற அந்த நசாயில வார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி வந்த இந்த துவா காலையில் மாலையில் ஓதக்கூடிய அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற வசனங்களில் ஒன்று. அதை நான் இதுவரைக்கும் நான் ஓதி வாடுறது. எனவே இந்த அதீம் என்ற சொல் பல ஹதீஸில் பல துவாக்களில் வந்திருக்குது. அதை நாங்கள் எங்கள்ட ப்ராக்டிஸ்களில் நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஆத மரீதன் லம் யஹ்துர் அஜலுஹு ஃபகால இந்தஹு மிராரன் அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் ஆர்ஷில் அதீம் அன் யஷ்வியக இல்லா ஆஃபாஹுல்லாஹு மின் தாலிகல் மரத். யாரேனும் ரவாஹு திருமீதியில் பதியப்பட்ட ஹதீஸ், யார் மவுத்து இன்னும் வந்து கொள்ளையில் ஆனால் அதாவது மிகவுமே மரண தருவாய் அல்லது கொஞ்சம் சுகம் மிகவும் சுயவீனப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் யாரும் நீங்கள் சுகம் விசாரிக்க போனால் அவர்கிட்ட இந்த துவாவை நீங்கள் பல முறை ஓதுங்க, அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் ஆர்ஷில் அதீம் மகத்தான ஐயஸ்வி அக்க, அதாவது மகத்தான அந்த அல்லாஹ் மகத்தான அர்ஷின் ரப்பு அவனிடமே அவனிடம் நான் கேட்குறேன்
உங்களை சுகப்படுத்தும்படி நான் கேட்குறேன் என்று நீங்கள் பல முறை நீங்கள் ஓதுங்க. இல்லை ஆஃபா உள்ளோகம் இந்தாலிக்கல் மரம் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவர்கிட்ட இருக்கும்போது நீங்கள் சொன்னால் அவரை அல்லாஹு தஆலா சுகப்படுத்துவான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இன்னொரு துவா தான் முஸ்லிம் புகாரி முஸ்லீம்லாம் பதியப்பட்டு காய்ச்சல் எதுவும் வந்தால் மிகவுமே அப்படியான கஷ்டங்கள் நோய்கள் எதுவும் வந்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுவாங்க லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் கரீம் என்று ஓதுவாங்க. அதே கருத்து நான் மிச்ச சாதாரண லேசான கருத்து லா இலாஹ இல்லல்லாஹுல் அதீமுல் ஹலீம் பொறுமையும் மகத்துவம் மிக்க அல்லாஹுவை தவிர வேறு வணக்கத்துக்குரியவர் யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம் மகத்தான அர்ஷுடைய அதிபதியான அந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த் இந்த வானங்கள் பூமியின் ரப்பான அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவங்க யாருமே இல்லை. ரப்புல் அர்ஷில் கரீம் அந்த சங்கை மிக்க அர்ஷுடைய ரப்பாக அவன் இருக்கிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுக்கு காய்ச்சல் எது வந்தால் ஓதுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டிக்கிற மிக பிரபல்யமான துவா தான் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் தகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இல ரஹ்மான் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹான் அல்லாஹுல் அதீம் ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. அது வந்து நாவுக்கு மிகவும் லேசானது ஆனால் மறுமையில் தராசில நெருக்கும்போது மிகவும் பாரமாக இருக்கும். அதே நேரம் ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான ரெண்டு வார்த்தைகளாக அவை இருக்கின்றன. சுப்ஹான் அல்லாஹில் அதீம் சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அதீம் என்று ஓதுறது என்று ரவாஹு புகாரி முஸ்லீம். எனவே இந்த அதீம் என்றது வந்து அல்லாஹ் மிகவும் பாவிக்கப்படுற அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சொல்லாக இருக்கிறத நாங்கள் பல மிக முக்கியமான வசனங்களில் இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. எனவே சோதரே சோதரிகளே நான் நீட்டிக்கொண்டு போகிறதுக்கு இல்லை, இந்த அதீம் என்ற வார்த்தையை படிக்கிற எங்களுக்கு வந்து உண்மையிலே உள்ளம் அதாவது மயிர் கூச்சரியோனும் மிக மகத்தான இறைவன் பார்வை கீழால் நான் இருக்கிறேன். அவனை விசுவாசிக்க கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியத்தை கொண்டிருக்கிறேன். அல்லாஹுக்குத்தான் பெருமையும் மகத்துவமும் எனக்குரியதெல்லாம் பணிவும் வேண்டுதலும் தேவையின் போது அல்லாஹ்கிட்ட மன்றாட்டமும் தான் எனக்குரியது. எல்லாமே நான் பெருமையை தேடி போகிறதோ பெருமையில் ஒரு சின்ன அளவு தான் அளவை தான் யாராவது என்னை பெருமைப்படுத்தோன்று எதிர்பார்க்கிறதோ எந்த வகையிலுமே எனக்கு பொருத்தமானதில்லை என்ற அந்த மைண்டை எங்கள்கிட்ட ஏற்படுத்தி கொள்ளணும். எப்போலாம் எங்களுக்கு கஷ்டங்கள் வருதோ அப்போ இந்த அந்த அதீமை அலைச்சி நாங்கள் துவா செய்யணும். அவ்வாறு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுத் தந்திக்கிறாங்க. வாஹரதவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.